இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தினுடைய முத்தாய்ப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பாடுகளை தியானிக்கின்ற வேளையில் நாம் இன்னும் ஆண்டவர் அருகிலே வருவதற்கு ஏற்ற விதத்திலே இந்த தியானத்தை தவக்காலத்திலே அமைக்க வேண்டுமென்று செப்டம்பர் மாதத்திலே நானும் திரு ஞானப்பிரகாசம் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது தந்தையவர்களை அழைக்கலாம் என்று தீர்மானம் செய்தோம். ஆனால் எனக்கு ஒரு தயக்கம், தந்தையவர்கள் வருவார்களா? காரணம், அவர்கள் எப்போதும் படு பிஸியாக இருப்பார்கள். ஆகவே கேட்டுப்பார் என்று சொன்னேன். அவருடைய தேதிக்கு ஏற்ப நாம் மாற்றி வைத்து கொள்ளலாம் என்று சொல்லும்போது தந்தையவர்களின் இசைவு கொடுத்து இந்த 8, 9, 10, 11 ஆகிய 4 நாட்கள் நமக்கு இந்த ஒரு நிகழ்வை நம்மோடு இணைந்து ஜெபிக்க, நம்மோடு இணைந்து துதிக்க நம்மை வழிநடத்த வந்திருக்கிறார்கள். ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்பாக ஹைதராபாத்திலே ஒரு கூட்டத்திலே தந்தையவர்கள் எங்களுக்கு 1 மணி நேரம் ஒரு புகழ்ச்சி கீத ஆராதனை நடத்தினார்கள், எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. பல நேரம் யூடியூபிலே, மாதா டிவியிலே தந்தையருடைய அந்த ஆராதனை நிகழ்வை எல்லாம் கேட்டிருக்கிறேன். அவருடைய அந்த சபையிலிருந்து வெளியிடுகின்ற அவருடைய மேகசினை நான் படித்திருக்கிறேன். ஆவியுடைய அருளால் ஒரு புது அபிஷேகம் பெற்றவராக செய்யக்கூடிய பணிகள் நினைத்து வியந்திருக்கிறேன். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய பங்கிற்கு வந்தது நாம் செய்த பாக்கியம், இறைவன் விருப்பம், இறைவனுடைய திட்டம். எனவே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற தந்தை கிறிஸ்துராஜ் அவர்களை உங்கள் சார்பாக, நற்செய்தி பணிக்குழு சார்பாக, எல்லா மக்கள் சார்பாக வருக வருக என்று வாழ்த்தி இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். தந்தையோடு இணைந்து இந்த நிகழ்வை, இந்த நற்செய்தி கூட்டத்தை வழிநடத்த வந்திருக்கின்ற தந்தை கென்னடி அவர்கள் அவரோடு 2 ஆண்டுகள் இருந்து அனுபவம் பெற்றிருக்கிறார். நம்முடைய திருச்சி பவுல் குருத்துவ கல்லூரியிலே பயிற்சி பெற்றிருக்கிறார். எனவே இந்த மண்ணிற்கு ஒரு புதியவர் அல்ல இந்த பகுதிக்கு. ஆகவே தந்தையோடு இணைந்து வந்திருக்கின்ற தந்தை அவர்களை உங்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக வருகவர் என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவித்து நாம் மகிழ்கின்றோம். தந்தையோடு வந்திருக்கின்ற மதுரையைச் சேர்ந்த சகோதரிகள் இருவரையும், பாடகர் குழுவினர் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வருக வருகின்ற நாம் வரவேற்போம். கைத்தட்டி நாம் வரவேற்போம். எனவே இந்த 9 மணி வரை நடக்கின்ற இந்த 4 நாட்கள் நிகழ்விலே நாம் சிறப்பாக பங்கு பெற்று நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். 1 மணி நேரம் இருந்தோம், 2 மணி நேரம் இருந்தோம், நல்லா இருக்குன்னு மார்க் போட்டு போகிறது கிடையாது. நாம் சாட்சியாக வாழ வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் இது ஒளிர வேண்டும், மிளிர வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எனவே பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன், பெற்றுக்கொள்ளக்கூடிய இறைவார்த்தை ஆவியாவுடைய அபிஷேகத்தை பெற்று நாம் மாற்றம் பெற வேண்டும். இந்த தவக்காலத்திலே ஒரு 50 விழுக்காடு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வரும்போது இறைவன் என்னில் வாழ்கிறார் என்பதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் வாழ முடியும். ஆகவே இந்த 4 நாட்களும் நம்முடைய கையிலே இருக்கிறது, பயன்படுத்தி கொள்வோம். மீண்டும் ஆவியுடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்த அபிஷேகிக்க நாம் ஜெபிப்போம். நன்றி இருக்கிறார். நாம் கடந்த தவ காலத்துடைய முதல் நாளிலிருந்து இந்த தயாரிப்பு ஜெபத்தை நாம் செய்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனவே பல பேர் இந்த நிகழ்விலே முழுமையாக பங்கு பெற்றிருக்கிறீர்கள். எனவே தந்தையவர்களும் எத்தனையோ பணிகள் இருந்தாலும் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார். எனவே கடவுளுக்கு நாம் முதலிலே நாம் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நம்முடைய துதியும் ஆட்சியும் மகிமையும் அவருக்கு உண்டாகுக. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நம்மை வழிநடத்திய அருள் தந்தை கிறிஸ்துராஜ், பரிசுத்தாவியினுடைய சபையினுடைய நிறுவனர், இந்த நற்செய்தி ஊழியத்தினுடைய தலைவர், அவருக்கும் அவரோடு இணைந்து வந்த அருள் தந்தை கென்னடி அவர்களுக்கும், சகோதரி செல்வி அவர்களுக்கும்,
அவரோடு இணைந்து வந்திருக்கின்ற சகோதரர் டோனி அவர்களுக்கும் நம்முடைய சிறப்புமிக்க நன்றியை கைத்தட்டி நாம் தெரிவிப்போம். இந்த நிகழ்வுக்கு பாடல்கள் பாடி நமக்கு உதவி செய்த பாடகர் குழு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகள். அவரோடு வந்திருக்கின்ற குழுவினருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த ஆராதனை வழிநடத்திய திரு லீ அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த சவுண்ட் அண்ட் லைட் அவற்றையெல்லாம் ஒழுங்கு செய்த திரு வினோத் கோ அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். வீடியோ யூடியூப் வழியாக நமக்கு இந்த நற்செய்தி பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற திரு ஆனந்த் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிக்கின்றோம். இன்று உணவு ஏற்பாடு செய்த ஸ்டாலின் அவருக்கும் அவருக்கு உறுதுணைத்து செய்த திரு எட்வின் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இந்த வழிபாட்டிலே நாம் சிறப்பாக செய்ய இதையெல்லாம் ஆயத்தம் செய்த நம்முடைய சக்ரிஸ்டர் திரு அன்டோனி அவர்களுக்கும் நம்முடைய பீட சிறுவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இந்த நிகழ்வுகளெல்லாம் நடக்க நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், நிதிக்குழு உறுப்பினர்களுக்கும், அதில் முதன்மைப்படி செய்திய திரு ரெக்ஸ் அவர்களுக்கும், திரு ஜான் புருட் அவர்களுக்கும், ராபர்ட் கிளைவ் அவர்களுக்கும், அதுக்கு உதவி செய்த வில்ஃபர்ட் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போம். அருள் தந்தையர்கள் தங்க தங்களுடைய இல்லத்தினுடைய அறையை ஒதுக்கி தந்த திரு அலங்காரம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவிப்போம். இந்த நான்கு நாட்களும் சிறப்பாக நடைபெற இந்த வளாகத்தை தூய்மை செய்ய வேண்டும், சேர்களை எல்லாம் போட்டு வைக்க வேண்டும். அதற்கு உதவி கேட்டபோது முகமலர்ச்சியோடு செய்த நம்முடைய இளைஞர் பணிக்குழு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த சேரெல்லாம் இங்கு போடுவதற்கு உதவி செய்த தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் கார்லோ அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றோம். இந்த நற்செய்தி ஜபக்கூட்டம் நடைபெற 3 மாதமாக சிறப்பாக அதற்காக ஆயத்தம்லாம் செய்து எனக்கு உதவி செய்த நற்செய்தி பணிக்குழு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த வளாகத்தை தூய்மை செய்ய உதவி செய்த இந்த புனித ஜான் புருட்டோ மெட்ரிக் பள்ளியுடைய ஆயா மக்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நம்மளுக்கு ஆலயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற திரு ராஜ் சீமோன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வந்திருக்கின்ற தந்தையர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்த எங்களுடைய சமையல்காரம்மாள் திருமதி அங்கம்மாள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். இதற்கு உதவி செய்த அருள் சகோதரர்களுக்கும் நம்முடைய சிறப்புமிக்க நன்றியை நாம் தெரிவிக்கின்றோம். இதில் யாராவது விடுபட்டிருந்தால் வருத்தப்பட வேண்டாம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும், பிற பங்கிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். எனவே 4 நாட்கள் இந்த தவக்கால நற்செய்தி கூட்டத்தில் பங்கு பெறுவது பெரிது கிடையாது. எந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறோமோ அதை நாம் வாழ்ந்து காட்ட அழைக்கப்படுகிறோம். அதிலே ஒரு 25 விழுக்காடு நாம் நடைமுறைப்படுத்தி வாழும்போது தான் நாம் இறைவனுக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். எனவே இந்த நிகழ்வில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும், இதற்கு தாராளமாக நன்கொடை காணிக்கை வழங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க பணிவான நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். முடியாத காரணத்தினால் தந்தை அவர்கள் ஹைதராபாத்துக்கு சென்று விட்டார்கள். ஆகவே என்னுடைய இந்த உரையையும் தியான உரையும் கேட்பதற்கு ஆண்டவர் இன்னைக்கு கிருபை செய்திருக்கிறார். அவரோடு 2 வருஷங்கள் தான் இருந்தேன். ஒரு சிலருக்கு ஆண்டவர் மோயிசனை போல அபிஷேகத்தை கொடுப்பார். ஏன்னா அவங்க சன்னிதானத்தில் காத்திருந்து அபிஷேகத்தை பெறுவார்கள். சில பேருக்கு யோசுவா போல அபிஷேகத்தை தருவார். மோயிசன்டிருந்து அவர் கொள்ளையடிச்சுக்கிட்டார். எலியாவிட்டிருந்து எலிசா கொள்ளையடித்த மாதிரி அவரோடு இருந்த 2 வருடங்கள் எனக்கு ஏதோ சின்ன ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைய நாளில் என்னை பயன்படுத்தியதற்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய ஆதாரங்களை நாங்கள் நம்பாமல் கடவுளையும் கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே நம்பி
முன் செல்லுகின்ற சபைகள் இந்த சபை. அவர் சொல்வார், அவருக்கு எங்களுடைய நிறுவன தந்தைக்கு பல பேர் பல எடுத்துக்காட்டெலாம் சொல்லி இந்த சபை நாளைக்கு எப்படி வளரப்போகுது, நாளைக்கு உங்கள் சபையை தாங்குவது யார், மக்கள் இன்றைக்கி கொடுக்குறாங்க நீங்கள் அவரெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிலையான ஒரு சொத்து வேண்டாமா, அதனால் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிங்க, அட்லீஸ்ட் நீங்கள் சேவை செய்கிற மாதிரி ஏதாவது மருத்துவமனையாக கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னப்போ ஒரே வார்த்தை சொன்னார், ஆண்டவர் என்னை அதற்காக அழைக்கவில்லை, கடவுளுடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு அறிவித்து அதற்கு வழியாக இந்த ஆத்துமாக்களை மீட்டு இரண்டாவது வருகைக்காக அவர்களை தயார் செய்ய வேண்டும், அது அவருடைய வேலை, அவர் கொடுத்த வேலையை அவர் பார்த்து கொள்வார். அதனால் நான் இந்த உலகம் சொல்லக்கூடிய எந்த ஆதாரத்தின் மீதும் என்னுடைய நம்பிக்கையை வைக்க போதில்லை, என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பேன் என்று முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதுபோல ஆண்டவர் எந்த குறையும் இல்லாமல் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையும் நடைபெறாது. உலகத்தின் பார்வையில் நாங்கள் ஒரு சாதாரண சபையாக இருக்கலாம், ஆனால் இந்த சபைதான் நாளைக்கு மூளைக்கல்லாக இந்த திருச்சபைக்கு அமைந்து திருச்சபையை கட்டி எழுப்புகின்ற ஒரு சபையாக உருவாகும் என்பதில் நாங்கள் நம்பிக்கையோடு முன் செல்கிறோம். அதற்கு உங்களுடைய ஜெபங்கள் மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் எங்கள் சபைக்காக நீங்கள் செய்யக்கூடிய சின்ன ஜெபம் அது எங்களை தாங்கும், எங்களை உயர்த்தும். அதுபோல இந்த தூய ஆவியானவர் சபை குடும்பங்களாக இணைந்து நம் ஆன்மாக்களை மீட்க நமக்காக ஒரு குடும்பங்கள் உருவாகி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் மதுரையில், திருச்சியில், இன்னும் நாங்கள் செல்லக்கூடிய இடங்களெல்லாம் கோயம்புத்தூரில் செல்லக்கூடிய இடங்களில் அந்த ஆவியின் அபிஷேகத்தில் மக்களை வளர்க்கணும், அவர்கள் வழியாக இந்த புது நிலையினரை அபிஷேகத்தில் உருவாக்கி அவர் வழியாக இன்று நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கு நாங்கள் பயிற்சிகள் அவர்களை ஒருங்கிணைக்கிற பணிகள் செய்கிறோம். அப்படி நீங்கள் இங்கே திருச்சியில் நம்முடைய சபை குடும்பங்களாக உருவாக ஆண்டவர் உங்களை அழைப்பு விடுக்கிறார். அப்படி நீங்கள் விருப்பப்படுறவங்க, இப்போ எங்களுடைய சபையை தாங்குறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறவங்க, நம்மளுடைய அன்பு சகோதரர் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய ஜபங்களை, உங்களுடைய காணிக்கைகளை அவர்கள் வழியாக எங்களுக்கு அனுப்பலாம். அவர்கள் மூலமாக இங்கே ஜப கூட்டங்கள் ஏற்பாடு செய்கின்ற போது கண்டிப்பாக தந்தை அவர்களை அழைத்து வருவோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் மதுரைக்கு ஒரு நாள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மதுரைக்கு வர நேரத்தில் திருச்சிக்கு வந்து நம்மளை சந்தித்து நமக்கு உற்சாகப்படுத்தி நம்முடைய இறை வார்த்தையில் கட்டி எழுப்பி அப்படி மீண்டுமாக ஹைதராபாத் போகிற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணி அது மாதிரி செய்யலாம். அதனால் அப்படி விருப்பமுள்ள, ஆர்வமுள்ள தூய ஆவி சபை குடும்பங்களாக உருவாக விருப்பமுள்ளவர்கள் சகோதரர் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து நம்முடைய பலத்தை அதிகரித்து கொள்வோம், ஆன்மீக பலத்தை. இதுபோல மே மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மதுரையிலே உள்ளிருப்பு தியானம் நடைபெறவிருக்கிறது. அருள் தந்தை கிறிஸ்துராஜ் அவர்கள் இதனை வழிநடத்துகிறார்கள். தூய ஆவியானவர் சபையினர் இதனை ஏற்பாடு செய்கிறார்கள். மாதா மையம் என்கிற அந்த தியான மையத்தில் நம் சபை அந்த உள்ளிருப்பு தியானம், இதில் ஹீலிங் ப்ரேயர், கவுன்சிலிங், இதுபோல் வித்தியாசமாக அங்கே ஹைதராபாத்தில் ஒரு சிறப்பான, ஒவ்வொரு தியான மையத்திற்கும் ஒரு சிறப்பான அம்சம் உண்டு. அதுபோல் எங்களுடைய சபையில் நடத்தப்படுகிற தியானத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அதில் ஹீலிங் ப்ரேயர்லாம் நல்ல அருமையாக இருக்கும். அதனால் அந்த தியான உள்ளிருப்பு தியானத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய சகோதரரை சந்தியுங்கள், அல்லது என்னுடைய முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாம் ஆவியின் அனல் என்ற பத்திரிகை நமக்கு கொடுக்கப்படுகிறது, அதில் இருக்கும். நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு எங்களை எப்போதும் உங்களுடைய ஜபத்திற்காகவோ எந்த உதவிக்காகவோ ஆன்மீக தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய சபைக்காகவும் எங்களுடைய நிறுவனர் தந்தைக்காகவும் நீங்கள் ஜெபித்து எங்களை உற்சாகப்படுத்தி இந்த திருச்சபையில் இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான இந்த கேரிசத்தை, இந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.